அப்ப நானா மாடா மேய்க்கிறேன், படிக்கிறேன். எத்தனாவது படிக்கிற? ரெண்டாவது படிக்கிறார், செகண்ட் ஸ்டாண்டர்ட். எத்தனை வருஷமா படிக்கிற? ரெண்டு வருஷம். டேய் ஒன்பதுன்றா. சரி, நான் நடுரோட்ல பிறந்தேன். எங்க அப்பா அங்க வெட்ரா பீச் சிக்னல்ல பிறந்தாரு. எல்லாருமே ஹாஸ்பிட்டல் தான் பிறப்பாங்க. சொந்தக்காரங்க வந்து செலவு அதிகமாக பேசுங்க. முதல்ல ஏன் பேசுறது பிடிக்காதா? அமைதியாடுறா. சரி, இவங்களா யாருமா வாட்ஸ்அப்ல வட சொல்றமா கம்னு தம்பி. சரிங்க சார். சரி ஓகே, தம்பி கிட்ட போயிடலாம். தம்பி கேட்ட கொஸ்டின் கேட்டா பதில் சொல்ற. ஓகேவா? உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? கை தட்டுக்குமா? கை தட்டுக்குமா? பெண்கள்லாம் கை தட்டுக்குமா? நல்லாதான் தட்டுங்களாம்மா. கை தட்டினா முகத்துல இருக்கிற 360 நரம்புகள் வேலை செய்யும். நரம்புகள் வேலை செஞ்சா முகம் பொலிவாகும். உண்மையிலேயே வந்து ஒரு ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க, டாக்டர் வனஜா கிருஷ்ணன் அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க ஒன்னா கூகுள்ல செக் பண்ணி பாருங்க. நீங்க சொல்றதுனாலே நம்ப மாட்டாங்க. கூகுள்ல செக் பண்ணி பாருங்க, கை தட்டினா எத்தனை நரம்புகள் வேலை செய்து முகம் எவ்வளவு பொலிவாகுதுன்ட்டு. தம்பி உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? அம்மா. அம்மா, நான் ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டேன், உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு. எங்க டீச்சர்லாம் பிடிக்கும்ட்டான். ஏண்டான்னு கேட்டேன். எங்க அம்மா என்ன மட்டும் தான் தூங்க வைப்பாங்க, எங்க டீச்சர் கிளாஸ்ல இருக்கிற எல்லாரையும் தூங்க வைப்பாங்கட்டான். இந்த பையன் நல்ல பையன். அக்கா கை தட்டினாங்க. இதுதான் இதுதான் உங்ககிட்ட பிடிச்ச விஷயம். இப்படிதான் ஒரு ஊர்ல போயிட்டு ஒரு ஜோக் சொல்றேன். ரொம்ப ஹாப்பியா சிக்கில போய் கை கொடுத்தானே. 20 ஜோக் சொன்ன சிரிக்கவே இல்லை. அந்த 21 ஜோக்கு மட்டும் ஏனே சிரிச்சிங்கன்னு. நீ சொன்ன முதல் ஜோக்கை எனக்கு இப்போதான் புரிஞ்சுதுன்னு. ஸோ அந்த மாதிரி இவ்வளோ நேரம்